ஐயான்ற ஒரு கதை என்கிட்ட இருந்துச்சு. அந்த கதை ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கும் போது நான் சொன்னேன், அந்த கதை இவெல்லாம் வந்து என்னைக்கு பெத்த புள்ள கையால் அடி வாங்குறானா அன்னைக்கு தடா திருந்துவான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சால் மதிப்பேன், ஏதாவது தப்பு பண்ணானா விரட்டுவேன், வெட்டு வேண்டாம் அவனை அப்படின்னு ஒரு கோபப்படுறான் பாருங்க. அவனே விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோ, அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோ, ரஜினி சார் மாதிரி ஒரு ஹீரோ, சரத் சார் மாதிரி ஒரு ஹீரோ, இப்படி மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ, விஷால் மாதிரி ஒரு ஹீரோ, அப்படி நம்ம பண்ணியிருப்போம். இவர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அடம்பிடிச்சு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கிரியேட்டிவ்லாம் கிடையாது. சார் இன்னொன்று வந்து இப்போ சிங்கம் த்ரீயோ சம்திங் வந்து சாமி ஆறு சாமியும் வந்து நம்மளுடைய துரைசிங்கமும் மீட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருந்தேன், பட் வந்து ஸ்கிரிப்டில் இருந்ததை வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. முடியலன்னு சொல்லலாம், அட்டன்னு பண்ணல. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து அழகாக பண்ணுறாரு, ஒர்க் அவுட் பண்ணுறாருன்றது சூப்பர், நல்லா அவர் அதை ட்ரை பண்ணி சக்ஸஸும் பண்ணிட்டாரு, வெரி நைஸ் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுருக்கோம். இந்த கிரியேட்டிவ் ஜாபுக்குள்ளே இருக்கணும், இந்த கலையில் இருக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருக்காங்க பாருங்கள், அவங்க மேலே ஒரு மரியாதை ஜாஸ்தி. பட் அவங்களையும் வந்து சில பேர் வந்து வன்மமா, அவர் வந்தோடனே டே அவர்கிட்ட பேப்பர் கொடு, அவர் ரொம்ப ஸ்டைலான ஆள் அவர், அதனால் நம்ம இங்கிலீஷை பார்த்து முதல்ல சிரிப்பார் அவர், பரவாயில்ல சிரித்தாலும் பரவாயில்ல, அவரை வந்து கரெக்ட் பண்ணி சொல்லணுன்னே சார் அவர் வந்து எல்லாம் ஓகே தான், சின்ன சின்ன வேர்டு மட்டும் நான் மாற்றிக்கிறேன் எனக்காக அப்படின்னு அது ஓகேன்ட்டாரா டே. அதனால் ஒரு நல்ல படம் எந்த லாங்குவேஜில் வந்தாலும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க இன்றைக்கி தயாராக இருக்கும், அது வந்து ஒரு ஆரோக்கியம். அதே மாதிரி நம்ம படங்களையும் பார்க்க தயாராக இருக்காங்க. இன்றைக்கி மற்ற லாங்குவேஜ் எல்லோரும் வந்து தமிழ் படம் என்ன எடுத்துகிட்ருக்காங்க, அது எப்படி வரப்போகுது, அது எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குற அந்த பார்வை வந்து நல்லா அதிகமாகிருக்கு. பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு இவருடைய முதல் படம் தியேட்டரில் பார்த்த ஞாபகம் இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. முக்கியமாக அந்த படத்தை பார்க்குறப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் முழுக்க அந்த தியேட்டரில் நிரம்பி இருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் இவர் எடுத்துட்டாரு. 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் இயக்குனர் ஹரி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இன்னும் இவருடைய பேருக்கு தியேட்டரில் வரக்கூடிய ரசிகர்கள் அதிகமாகிட்டே தான் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரத்னம் படம் இவருடைய இயக்கத்தில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது, படத்தை பற்றியும் இன்னும் அவருடைய முந்தைய படங்கள் அவருடைய நிறைய விஷயங்களை பற்றி இந்த பேட்டியில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ ஒரு படத்துடைய ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ உங்கள் மைண்டில் மக்களுக்கு ஹரினா இந்த சப்ஜெக்ட்லாம் என்னுடைய படத்தில் இருக்கும் அப்படின்னு எதை இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து எழுதுறீங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, பயங்கரமாக எதெல்லாம் மைண்டில் வச்சு எழுதுறீங்கன்னா, எனக்கு வந்து என்னோடய படம் வந்து ஃபேமிலி எல்லோரும் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறோடு வரணும்னா ஃபேமிலி ரொம்ப சொந்தா தான். ஏன்னா ஒரு ஒரு பையன் ஒரு சின்ன பசங்க பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுத்தால் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் படத்தில், கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போது ஒரு ஒரு பையன் ஒரு ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் ஒரு யூத் படம் பார்த்தாருன்னா ஹீரோ கூட கனெக்ட் ஆகிக்கலாம். ஒரு வயசானவர் ஹீரோ கூட கனெக்ட் ஆகி எப்படி படம் பார்க்க முடியும்? ஸோ ஒரு அப்பா கூட, ஒரு தாத்தா கேரக்டர் கூட, ஒரு பாட்டி கேரக்டர், அவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த மைண்டில் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏற்றிக்கிட்டது. அதனால தான் சாமியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆக்ஷன் படம், ஒரு போலீஸ் படம், அதில் பார்த்தா ஹீரோயின் ஃபேமிலியில் வந்து தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து அப்பா அம்மா சித்தப்பா மாமா அக்கா அக்கா பிள்ளைங்க லொட்டு எல்லாமே வச்சுருப்பேன், ஒருத்தர் ஒருத்தர் ரிலேட். அதுக்கப்புறம் சில படங்கள் அது மிஸ் ஆகிருக்கலாம், அது வேறு விஷயம். பட் அப்படி ரிலேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சிங்கத்தில் பார்த்தா கூட பளிச்சுன்னு தோன்ற படத்தை சொல்கிறாங்க, எல்லாம் ரிலேட் ஆகிருப்பாங்க. ஐயாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வகையராகவே இருக்கும், நாலு தலைமுறை நட்பு, நாங்களாம் அப்படி வாழ்ந்தோம் வளர்ந்தோம், பேசுகிறது வந்து நாங்கள் வந்து மாமா அத்தனி பேசிக்கிட்டாலும் பழகிறது அண்ணன் தம்பியாக பழகுவோம், அப்படி நிறைய உங்களுக்கு உறவுகள் நிறைய வைக்கிறதுக்கு காரணமே எல்லோரும் ரிலேட் ஆகணும்னு தான். அந்த ஐயாவில் வந்து சரத் சார் அண்டு நெப்போலியன் சார் நட்பு வந்து உலகத்தில் ஒரு நிறைய பேருக்கிட்ட இருந்திருக்கும், நம்ம ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ எத்தனை பேர் ரிலேட் ஆகிருப்பாங்க பாருங்கள். ஏ நானும் சோன்சவும் எப்படி ஃப்ரெண்டாக இருப்போம், அதே மாதிரி ஒரு ஃபேமிலி காட்டியிருக்காங்களேன்னு சொல்லி ரிலேட் ஆகிப்பாங்க. இப்படி ரிலேட் ஆகும்போது அதோடைய இது இன்னும் வரவேற்கப்படும், ரசிக்கப்படும். 20 வருஷத்துக்கு மேலேயும் அதை வந்து நீங்கள் காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுங்கிறதே ஒரு பெரும் வெற்றி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பேக் டு ரத்னம், நான் வந்து இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்குறப்போ வந்து செம்ம ஆக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து யோகி பாபு இருக்காரு, ஆனால் அவருடைய ஒரு காமெடி கூட நான் பார்க்கல, அவர் கூட வந்து ஆக்ஷன் பண்ணுறவர் 8 தான் உதைச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் ஆக்ஷனாக கொடுத்துருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் ரத்னம் பற்றி. அதான் ரத்னம் பற்றி நீங்களே யோகி பாபுலேருந்து ஆரம்பிக்கலாம். யோகி பாபு இந்த படத்தில் வந்து நம்ம போன படமும் அவர் கூட பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலர் ஒரு காமெடி மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இவர் வந்து ஒரு கோவக்காரர், இவர் வந்து இவருக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஏதாவது பிரச்சனைன்னா நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு உள்ளே இறங்கிடுவார்.
அந்த மாதிரி ஏதாவதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கூட கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுவார், இவர் தான் எடுத்த உடனே கத்தி எடுத்துக்கிட்டு உள்ள இறங்குவார். இந்த மாதிரி ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நான் பண்ணுறது தப்பான ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்குள்ளே எனக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அது வந்து அப்படின்னு ஒரு ஒரு கருத்துலாம் கூட சொல்லுவார் கோவத்தில். அது மாதிரி அதாவது ஒருத்தர் குடிச்சிட்டு போயிட்டு இருப்பான், அது ரெண்டு நாளாக அந்த பாரில் உட்காந்து நாய் நாயின்னே அவர் அந்த டைலாக்ல இவன் இந்த குரங்கு சம்திங் சொல்லுவாங்க, குடிச்சிட்டு போகிறாங்க, குடிச்சிட்டு இருக்கான், இவெல்லாம் வந்து என்னைக்கு பெத்த புள்ள கையால் அடி வாங்குறானா அன்றைக்கி தாண்டா திருந்துவான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ வந்து தாய் தாப்பம் பேச்சு யாரும் கேட்குறதில்ல, அடுத்து பொண்டாட்டி பேச்சும் கேட்குறதில்ல, அவங்க சொல்லி அது நான் யார் கேட்குறன்ற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இந்த குடிகாரனுங்களை சொல்லி குடிச்சிட்டு கெட்டு போகிறவங்கள சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இனி பிள்ளைங்க வந்து தான் செவில் அடித்தா தான் கொஞ்சமாக திருந்துவாங்கன்றது அதை வந்து யார் மூலமாக சொல்லாங்க போது யோகி பாபே ஒரு ஃபோர்ஸான கேரக்டர், அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் நடத்துறது ஒரு பாராக இருந்தாலும் அவர் வந்து இந்த கருத்தை சொல்லுவார், பார் தான் நடத்துவார் அவர், ஆனால் அவருக்கு இந்த கருத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ தொழிலுக்கும் அவர் பண்ணுற தொழிலுக்கும் அவருடைய கருத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவர் டிசைன் பண்ணி கோவக்காரராக காட்டணும். அவர் வந்து ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுவார், நீ தைரியமாக பண்ணு ரத்னம், நான் இருக்கேன்ல, நான் போகிறேன் உள்ள, விடக்கூடாது அவனை, போட்டு தள்ளிடணும், போன மாசமே அவனை செஞ்சுருக்கணும், விட்டோம். இந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டரை அவர் ஆரம்பித்து படம் முழுது அப்படியே தான் இருப்பார். சில இடங்களில் அழகாக ஹியூமர் பண்ணுறாரு, அது வந்து எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும்னு நம்புறேன். ஓகே, தென் ஹீரோ ரொம்ப கோபக்காரரா இருப்பார் போலயே நிஜ வாழ்க்கையை விட படத்துல பாக்குற விரட்டி விரட்டி. அதாவது ரோட்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்ததுன்னா நம்ம வந்து அதை பத்தி நியாயம் கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லாம போச்சு. அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மீறி ஒருத்தன் போய் கேட்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் ரத்னம், அதான் விஷால் பண்ணியிருக்கிறாரு. விடக்கூடாது, என்ன பிரச்சனை ஆயிடும், மேக்சிமம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே, உள்ளே போயிட்டு வந்துடும். ஆனால் அதுக்காக இதை பார்த்துக்கலாம், சும்மா இருக்க முடியாது, அடிச்சுட்டு நொறுக்கடா அவனை. நீ பாட்டுக்க உங்களுக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, எல்லோரும் வந்து ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறவன் வந்து இப்போ தைரியமாக இருக்கான், தப்பை தட்டி கேட்டவன் தான் பயப்பட வேண்டியிருக்கு, சட்டத்துக்கு முன்னாடி அவன் மாட்டிக்கிறான், இவனுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாதுங்க, தப்பு பண்ணவன் அவனுக்கு தெரியுது, இவன் நம்மளை வந்து தட்டி கேட்டான், இவனை எப்படி எப்படிலாம் லாக் பண்ண விடலான்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவனுக்கு தெரியுது. அவன் பின்னாடி நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க, சேர்ந்துட்டு அவனை மாட்ட விட்டுறாங்க. இப்போ இதனாலே யாரும் வந்து தட்டி கேட்குற தைரியமே போயிடுச்சு. ஸோ நம்ம படத்தில் வந்து ஹீரோ வந்து பண்ணுற ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் அந்த தைரியத்தையாவது உருவாக்கட்டும். அதுக்காக நான் அடித்தடி பண்ணும், எல்லாரும் போய் ஒருத்தர் சட்டை பிடிக்கணும்னு சொல்ல, கேள்வி கேட்குற கூட நீங்கள் முடியாமல் போச்சு. கேள்வி கேட்டால் அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசுவான், கெட்ட வார்த்தை பேசுனா இவன் கை வாங்கிடுவான், கை வாங்கினா இவன் தான் மாட்டான், ஏன் முதல்ல கை வாங்கினானோ அவன் மாட்டான், இப்படி இருக்குது. ஸோ அது வந்து தைரியமாக ஒருத்தர் அட்டன் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இவனை பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க, கேடு கட்டவம்பாங்க, முள்ள மாதிரி முடிச்ச வைக்க என்னென்ன வார்த்தை வேணாலும் பேசலாம் அவனை. ஆனால் அதெல்லாம் எனக்கு காதில் வாங்க மாட்டேன், எனக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சால் மதிப்பேன், எவனாவது தப்பு பண்ணானோ விரட்டுவேன், வெட்டு வேண்டாம் அவனை அப்படின்னு ஒரு கோபப்படுறான் பாருங்க, அவன் தான் ரத்னம். ரத்னம் அந்த கேரக்டர் பேரு எதுனால சார்? இது ஒரு நேம் தான், நேம் தான், அதுக்கு பின் குறிப்பு அது மாதிரிலாம் எதுவும் பின் குறிப்புன்னு பார்த்தா ஆக்சுவலாக ரத்தம்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதை பேசி வெட்டுறதுக்காக இல்லம்மா, உள்ள கதையா வந்து அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, கதைக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ ரத்தம்னி பேர் வைக்கலாம் இருந்துச்சு, பட் வேற ஒரு படம் வந்துச்சு, அது தெரிஞ்ச உடனே அது அப்படியே பக்கத்துல கோவத்துல பேசுறது அவ்வளவுதான், கோவத்துல உண்மையா, கோவத்தில் உண்மையா இருப்பவன் அப்படிதான் பேசுவான். அவனு கோவப்படுத்தினது எதுக்காக படுத்துறாங்கன்ற நியாயம் வந்து படத்துல இருக்கும், படத்துல பாருங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும். தமிழ் சினிமால என்னைக்கு இருந்துட்டு தானே இருக்கு, காலகாலமா இருந்துட்டு தானே இருக்கு, அது வந்து கன்வின்சிங்கா இருந்துச்சா இல்லையான்றதுதான். படம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவன் வேணும்னு தான் பேசியிருக்கான், இவங்க வேணும்னு வச்சு, வேணும்னு யாரா வைப்பாங்களா, வேணும்னு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி கூட வைக்க மாட்டாங்கல்ல, வேணும்னு ஒரு பர்பஸ் இருந்தா தானே ஒரு ஃபைட்டே வைப்போம். தாவிரபர்ணி தென் பூஜை பர் ரத்னம், ஸோ ஒவ்வொரு இடைவெளி இருக்குல்ல விசாலுக்கும் உங்களுக்குமான, நீங்க அவர்கிட்ட பாக்குற டிஃப்ரென்ஸ் ஒரு வித்தியாசம், அது வந்து அவருடைய தொழில் சார்ந்து இல்லாட்டி கேரக்டர் சார்ந்து நீங்க எதோ சொல்லுவீங்க? கேரக்டர் சார்ந்துன்னா எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, அந்த தான் இருக்க இடத்த வந்து ஹாப்பியா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு, எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசிட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விஷால் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த இடமே ரொம்ப குளூமியா இருக்கும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஏதோ ஒரு சைடு அப்படி இருக்கும், நம்ம சைடு கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது படகு போயிட்டு இருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் ஒரு மூடை பிடிச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீனில் நானே சொல்லுவேன், இந்த சீன் ஃபுல்லாக ஒரு மூடாக பண்ணும் விஷால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க,
அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வேணால் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். மற்றபடி அவர் சிரிச்சுட்டு எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்த வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பார். பிரியபவனி சங்கர், ஏன்னா யானே அதை தொடர்ந்து அப்படியே வந்து ரத்தனம் அப்படின்னு சொல்றப்போ, ஏன்னா இதுல வந்து ஹீரோயினுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் ரொம்பவே இருக்கிற மாதிரி, ஏன்னா ட்ரைலர்ல வந்து அவங்களும் கூட ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பிரியபவனி சங்கர், பிரியா வந்து போன படம் பண்ணாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து நான் ஹீரோயின் மைண்டில் வச்சு கதை எழுதலை. எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நிறையா டைலாக் பேச தெரிஞ்சிருக்கணும், நடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக லாங்குவேஜும் சேர்ந்து எல்லாமே ஈஸியாக இருந்தால் தான் நான் சொல்கிற பொசிஷன்ஸில் கரெக்டாக வந்து கேமராக்கு ஏற்றபடி வர முடியும். ஏன்னா சிங்கிள் ஷாட்டு 300 feet 3 நிமிஷத்துக்கெல்லாம் வந்து ஃபுல் லென்த் டைலாகு சிங்கிள் ஷாட்டு. ஸோ இதை வந்து பண்ணணும்னா அதுக்கு அதுக்குரிய திறமை உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும் போது சரி ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா யாரையுமே நான் அடுத்தடுத்து எந்த படங்கள்லையும் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து இமிடியேட்டாக இவங்க தான் ஃபஸ்ட் டைம், அதனால சரி ஓகே பிரியா தான் பெட்டரு, அவங்க இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இதில் தான் அவங்கள இது பண்ணேன். பார்த்தா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. விசால் ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு ஹீரோ என்னன்னு, அண்டு நம்ம பக்கத்து விட்டு போன மாதிரி ஒரு முகம், அண்டு அதான் நான் சொன்னல அந்த சேலஞ்ச், அந்த டைலாகு வந்து மெமரி பண்ணுன்ற ஒரு டென்ஷன்லேயோ இதுக்கு என்ன அர்த்தம்னு வேற ஒரு லாங்குவேஜாவோ அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக பொசிஷனும் விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எத்தனை ஒன் மார்க் போக முடியும், 300 அடிக்கும். அதனால தேவையானது சார். தென் நீங்கள் ஐயா படம் வந்து ரஜினிகாந்த் சாருக்காக அப்போது எழுதுனீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா? தென் எழுதுனாங்க ஐயான்ற ஒரு கதை என்கிட்ட இருந்துச்சு. ஓகே, அந்த கதை ரஜினி சாருக்கு விட்டு கேட்கும் போது நான் சொன்னேன் அந்த கதையை. ஓகே, விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ, அப்படி நம்ம பண்ணியிருப்போம். இவர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அடம்பிடிச்சு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கிரியேட்டிவ்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்ல கிடையாது சார், அந்த கிரியேட்டிவ் வந்து அதிகமாகவே இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் சார். இன்னொன்று வந்து இப்போ சிங்கம் 3 something வந்து சாமி 6 சாமியும் வந்து நம்மளுடைய துரைசிங்கமும் மீட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருந்தேன், பட் வந்து ஸ்கிரிப்டில் இருந்ததை வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. முடியலன்னு சொல்லலாம், அட்டன் பண்ணலன்னு. அட்டன் அதுக்கு என்ன ரீசன் சார்? மேபி அது பட்ஜெட் சில விஷயங்கள் வந்து மனசில் இருக்க நம்ம அட்டன் பண்ண அட்டன் பண்ணுறதுக்கே முடியாது நமக்கு. 13 ship வருது, ஆப்போசிட்ல 25 boat வருதுன்னு நீங்கள் யோசிச்சு ஒன்று சீன் எழுதிடலாம். எழுதிட்டு பத்திரம் பத்தி ஓரம் வச்சுருவோம், இந்த கதைக்கு அது வந்து செட் ஆகாது இந்த பட்ஜெட்டுக்கு. அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு அது செட் ஆகாதுன்னு சிலது தோணும். ஏன்னா நமக்கு வந்து இது இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இந்த டைம் வந்து எடுத்து நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணால் தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி கொண்டாட முடியும். ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி, ஆப்போசிட்டில் இன்னொரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி, அந்த பர்பஸை அவங்கள புரிய வச்சு, இதுதான் பெரிய வேலை. அண்ட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்போது நமக்கு சூப்பர். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து அழகாக பண்ணுறாரு, ஒர்க் அவுட் பண்ணுறாருங்கும்போது சூப்பர், நல்லா அவர் அதை ட்ரை பண்ணி சக்ஸஸும் பண்ணிட்டாரு, வெரி நைஸ் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு வருத்தமா இருந்தது? எனக்கு வருத்தம் எதுவுமே கிடையாது. கிடையாது படம் ஓடலன்னா ஐயோ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பாவம் காசுலாம் போட்டு போயிருக்குமே, தியேட்டர்காரங்களாம் கலெக்ட் ஆகலாம், ப்ரொடியூசருக்கு எது நஷ்டம் வந்துச்சாப்பா அப்படின்ற வருத்தம் தான் இருக்கும். ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கல என்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அவங்களுக்கு பிடிச்சாதான் இவங்க எல்லாமே திருப்தி ஆக முடியும். அவ்வளோதான் இருக்குமே தவிர மற்றபடி இது பண்ணலே அது பண்ணலே வருத்தம், அது டெய்லியும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நம்ம இந்த சீன் கொஞ்சம் இந்த ஷார்ட் எடுக்கலாம்னு நினச்சோம் எடுக்கலையே, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்.
ஒவ்வொரு படத்திலயுமே யோசிச்சு பார்த்தா இப்ப ரீல்ஸ்ல போறதா இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல ஃப்ளோ லைஃப்ல அந்த தக்காளி சட்னி அதுவா இருக்கட்டும், எல்லாமே பேசுறதெல்லாம் வந்து உங்க படங்கள்ல இருந்து வந்ததுதான் அதிகம் சொல்லலாம். சோ அது எழுதுறப்போ எப்படி அந்த டிஸ்கஷன் அப்போ அது வந்து கிரியேட் ஆகுமா? படங்கள் தான் நமக்கு பெரிய ரெஃபரன்ஸ். முந்தைய படங்கள் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரீவியஸ் டைரக்டர்ஸ் எடுக்கிற படங்கள், நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது பார்த்த படங்கள், அது ஒரு தான் ரீசனாக இருக்க முடியும். மற்றபடி நம்ம சினிமாவை கற்றுக்கிட்டு வந்து சினிமாலேருந்தானே சினிமா கற்றுப்போம். நம்ம நான் வாத்தியாரா வேலைக்கு போகிறாங்க இருந்தாலும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வாத்தியாரா போக முடியும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டூடெண்டாக அங்கே என்ன கற்றுக்கிறோமோ அதை தான் வாத்தியாராகி நம்ம வந்து. ஆனால் ரொம்ப அது வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்குல்ல சார், உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, ஏ சாதிக்க பிறண்ட வேண்டாம், இந்த சக்கரபாணி, அது வந்து இப்போ எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அது ஓடிட்டு இருக்கா இப்போ? ஆமாம், நிறையவே ஓடிட்டு இருக்கு. அதை சொல்லாத இன்னொருத்தர் கூட கேட்டார், இந்த மாதிரி சாதிக்க போகிறதா சக்கரபாணி, சோதிக்க பார்க்க பிறந்த வேண்டாம் இந்த வெற்றி வேலை அப்படிங்கிறது. ஸோ அது நீங்கள் வந்து ஸ்டோரிக்கான அந்த திரைக்கதை எழுதுறப்பே அந்த இதுவும் சேர்ந்துருமா சார்? ஆக்சுவலாக டைலாக் எழுதுறதுன்றது ஒரு தனி செஷன். ஒரு 40% ஆஃப் த டைலாக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணும்போதே வரும். சீன்ஸ் பண்ணும்போதே ஒரு சீனுங்கிறது வந்து நம்ம வித்தவுட் டைலாக் நம்ம எதுவுமே பேச முடியாதுல்ல. இவன் இப்படி பேசுவான், அதுக்கு அப்படி பேசுவான், அதுக்கு அப்படி ரியாக்ட் ஆவாங்க, அப்போ ஹீரோயின் வருவாங்க, அவங்க அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதை ஏன் கேட்டேன்னு இவங்க இப்படி இன்னும் ஒன்று ஒன்று பேசினா தானே ஒரு சீனே உருவாகும். ஸோ அந்த அந்த சீன் பேசும்போது ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா, அதில் சில நேரம் வந்து அது வந்து ஒரு கண்டென்ட்டாக மட்டுமே இருக்கும், சில நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைலாகும் சேர்ந்து அதில் வந்துடும். ஸோ ஒரு 40% ஆஃப் த டைலாக் எனக்குலாம் வந்து சீன் பேசி, ஏன்னா சீன் ஒரு சீனை ஒரு தடவை பேசி விட மாட்டேன், பல தடவை பேசுவோம். பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுற வசனங்கள் இருக்கு, வார்த்தைகள் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு 40% நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங் உட்காந்து டைலாக்னு உட்காரமோ அது ஒரு 40%, அப்புறம் 20% வந்து நம்ம அடுத்தடுத்த இது ஒன் டே பிஃபோர் நைட் வரைக்கும் ஷூட்டிங்க்கு முன்னாடி நைட் வரைக்கும் நம்ம அதை பேசுவோம், டைலாக் பற்றி காலையிலையும் பேசுவோம். ஏன்னா நான் டைலாக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பண்ணுவேன், சீனையே மாற்றணும்னு யாராக்க அந்த மாதிரி ஐடியா வந்தால் தான் என்னால் அதை பண்ண முடியாது. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம அவ்வளோலாம் வந்து நம்ம யாருக்கும் இடம் கொடுக்கவும் முடியாது, நம்மளே அவ்வளோ கன்ஃபியூஸும் ஆகக்கூடாது, தெளிவாக இருக்கணும். மற்ற டைலாக் வந்து யாராவது சொல்லி கேட்டு அதுக்கு இது இப்படி இருக்கலாமான்னு கேட்டால் டக்குனே அசிஸ்டன்ஸ் தான் கொடுவேன், சார் இப்படி சொல்கிறாரு இப்படி இருக்கலாம்ல, நமக்கு எங்கேயும் இடிக்கலைல்ல, இடிக்கலை சார்னா நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது வந்து சில நேரத்தில் அவங்களுக்கு ஒன்று தோணும், அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோம்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க, அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். வேணான்னு டிசைட் பண்ணுற கூட சில விஷயங்கள் நல்லா இருக்கும், கன்ஃபார்மாக இது சொல்லக்கூடாது டைலாக்ன்றதை கூட அங்கே டிசைட் பண்ணிடலாம் நம்ம, அதே சமயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது யானை படத்தில் அந்த ரெக்கார்ட் டான்ஸ் அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்ச சீன்னு கூட சொல்லலாம், ஏன்னா ஊர் பக்கம்லாம் போனால் வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தானே இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஊர் அனுபவத்தில் இருந்து தான் அதை க்ரியேட் பண்ணியிருந்தீங்களா? நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு இந்த மாதிரி கலைத்துறையில் ரொம்ப ஒரு ஒரு சின்ன லெவலில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி அந்த கரகாட்ட கரப்பெண்ணுன்னு சொல்லியிருப்பேன், இவங்க மேலெலாம் எனக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு ஒரு அவங்களுக்குலாம் ஒரு சொற்ப வருமானம் தான் இருக்கும், ஒரு சின்ன வருமானம் இருக்கும், அந்த வருமானத்துக்காக அந்த கலை மேலே உள்ள ஒரு ஆசை, அது அந்த வருமானம் வேறு எந்த வேலை செஞ்சாலும் கிடச்சிரும் அவங்களுக்கு. ஆனால் இல்லை, நம்ம இந்த ஒரு இந்த கிரியேட்டிவ் ஜாபுக்குள்ளே இருக்கணும், இந்த கலையில் இருக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருக்காங்க பாருங்கள், அவங்க மேலே ஒரு மரியாதை ஜாஸ்தி. பட் அவங்க அவங்களையும் வந்து சில பேர் வந்து வன்மமாக அசிங்கமாக பார்க்கணும், அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து இருக்கிறதுலே குரூவாலிட்டி, அது வந்து ஒரு குழந்தைய கழுத்து நரிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து மனசுக்குள்ளேயே இருந்தது வந்து ஏதாவது இடத்துல வைக்கணுங்கும்போது ஒரு ஹீரோ மூலமாக அந்த பொண்ணு கூட எவ்வளோ ரிலேட் ஆகிறவர் ரிலேட் ஆகியிருப்பார், அவர் எவ்வளோ அவங்கள மதிக்கிறவருன்றதே அது என்னுடைய மனசில் உள்ள வெளிப்பாடே. என் ஹீரோ மூலமாக நான் திருப்தி அடைஞ்சிக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த இடத்துல ஒரு ரொம்ப கண்கலங்கிற மாதிரி இருக்கும் அவர் பேசுகிறது. அருண் பேசும்போது என்னடா அவங்களுக்கெல்லாம் இது இல்லையா அப்படின்னு பேசும்போது நல்லா பண்ணியிருப்பாரு அவர். அருண் விஜயகுமார், உங்க மாமனார் விஜயகுமார் கூட நீங்க நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி, இந்த ரத்னம் உட்பட அவரை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து இருந்த என்னோட படங்கள் எல்லாமே ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கு, சிங்கமா இருக்கட்டும், சாமியா இருக்கட்டும், தாமிரபரணி, அவர் இருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு இடத்துல போகும். ஆனா அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஃப்ரீயாவே ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா அவர் வந்து ஒர்க்காலி வேற எதையுமே வந்து பார்க்கவே மாட்டார். அவரு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நகரவும் மாட்டார். ஆனால் நான் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுவேன், முதல் நாள் மட்டும் கொஞ்சம்
சாமி டைம்ல வரும்போது ஒரு சின்னதா ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப சீனியர். ஆமா, நான் ஸ்டாண்டர்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எங்க மாமாக்கு எனக்கு தெரியாது, எந்த படத்துல போன தெரியாது. பட் அவருடைய சின்சியாரிட்டி மட்டும் தெரியும். ஏன்னா அப்ப நான் ஒர்க் பண்ணும்போது அவர் ஒர்க்ல எவ்வளவு சின்சியர். யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வர டிலே ஆனாங்க, இவரு சார் திட்டிட்டு இருந்தாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஷார்ட் வச்சுட்டு வெயிட் பண்றாங்க, ஏன் லேட் ஆறீங்க, உடனே வர வேண்டியது என்னமா அப்படின்னு யாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. ஆர்டிஸ்டா இருந்து, ஏன்னா அவர் ஸ்பாட் அவுட் நகர மாட்டார், லைட் பண்ணும்போது கூட எனக்கு தானே லைட் பண்றீங்க, நானே நிக்கிறேன், யாரும் அஸ்டன்ட்ல நிக்க வேணாலும் அவரே நிப்பாரு. அந்த மாதிரி எங்க மாமா. சோ இது எல்லா கேரக்டருமே நீங்க எழுதுறப்ப விஜயகுமார் சார் தான் பண்ணணும் அப்படிங்கறது, ஏன்னா நம்ம சில கேரக்டர் அப்படி இல்லையா தெரியல எனக்கு. ஏன்னா டிஸ்கஷன் அப்பதான் இதாச்சா. எனக்கு சில கேரக்டர் வந்து அப்படி வரும், அது எது வந்துச்சு தெரியல. ஐ திங்க் இந்த படத்துல வந்து கௌதம் மேனன் சார் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் வந்து அவரை மட்டுமே நினைச்சு நான் பண்ணது. கௌதம்க்கு வந்து ஐ திங்க் இந்த படத்துல அவருடைய சீன்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50% அவர் ஒரு 40% இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாரு. ஸோ நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் வந்து அந்த டைலாக்லாம் எழுதி வச்சிருந்தேன். என்னோட அசிஸ்டன்ட் கூட நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சவரை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் அவர் வந்தோடனே அவர்கிட்ட பேப்பர் கொடு, அவர் ரொம்ப ஸ்டைலான ஆள் அவரு, அதனால நம்ம இங்கிலீஷை பார்த்து முதல்ல சிரிப்பார் அவரு, பரவாயில்ல சிரிச்சாலும் பரவாயில்ல, அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்க சொல்லணும்னே சார் அவர் வந்து எல்லாம் ஓகே தான், சின்ன சின்ன வேர்டு மட்டும் நான் மாத்திக்கிறேன் எனக்காக அப்படின்னு தானே அது ஓகேட்டாரா. டேய் அப்ப நம்மளும் வந்து எல்லாமே தெரியுது போல இருக்கு சும்மா இந்த சரி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து ஒர்க் பண்ணி நல்லா ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எண்ட் ஆஃப் தி டே வந்து என்கிட்ட ரொம்ப பேசினாரு, எங்களுக்கு ரொம்ப தனியா பேசுறதுக்கு டைம் இல்லை எனக்கு ஃபுல்லா, ஏன்னா ஒரு பெரிய செட்டப்பான சீன் அது, ஸோ தனியா பேசிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. வந்து சார் என்ன சார் உங்க ஷூட்டிங் ஸ்பாட் வேற மாதிரி இருக்கு, இவ்வளவு பரபரப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நீ கூட நடிக்கலாம் போல இருக்குன்னு சொன்னாரு. பாலிசி நடிக்கணும்னு இருக்கேன், நம்ம சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணுமே ஒன்று பெருசா அப்படின்னாரு. சரி கண்டிப்பா எனக்கும் இது வந்து ஒரு ஆரம்பம் தான், ஏன்னா நான் அவரோட படங்கள் டைரக்ஷன் எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி அவருடைய நடிக்கிற படங்களும் எனக்கு அவரை பார்த்து ஃபோன் பண்ணுவேன், எல்லா படமும் பார்த்தோன்னு ஃபோன் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கா சார் எனக்கு? நட்புன்றது எனக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கும், எனக்கு என்னால காட்டுறதுக்கு எனக்கு டைமும் அதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்காது, ஏன்னா நான் எனக்கு ஷூட்டிங் விட்டா வீடு அது அப்படியே இருக்கிறாள். பட் இந்த மாதிரி தருணங்கள்ல என்னோட நட்பை வந்து புதுப்பிச்சுப்பேன், ஏன்னா சில விஷயங்கள் பார்த்து நம்ம நல்லா பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும் எனக்கு. ஏன் நீங்க நடிக்க கூடாதுங்கிற அந்த பாலிசி கூடாது கூடுன்றது கிடையாது நமக்கு, எல்லாத்துலயுமே ஒரு பாலிசி இருக்கும், சாப்பிடுற சாப்பாடுல ஒரு பாலிசி இருக்கும் நமக்கு. ஸோ அப்புறம் செய்யற வேலையில கூட ஒரு பாலிசி வச்சுக்கணும்ல, ஒரு நேரத்துல ஒண்ணு பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம். உங்க பையன் வந்து உங்ககிட்ட ஏடியா சேரட்டுமான்னு கேட்டிருக்காரா? நானும் சேர்த்துக்க மாட்டேன். ஏன் என்ன காரணம்? நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயா இங்க உட்காந்து ஃப்ரீடம் எல்லாம் போயிடும். அப்புறம் இங்க வந்தாச்சுன்னா அவர் பாத்தீங்களா? அதாவது நான் சொல்ல ஃப்ரீடம் போயிரும்னு சொல்ல ஓவர் ஃப்ரீடம் கிடைச்சி அது சன்னுக்கும் பிடிக்காது, தனக்கு வந்து ஒரு அப்பா மூலமா வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுன்றதே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்தா ஓரமா கை கட்டிட்டு தூரமா தான் நிற்பான், ஏன்னா நான் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது கேமரா பக்கத்துல வந்தா வேலை செய்யணும், சும்மா இருக்க கூடாது, உட்கார கூடாது, கேமரா விட்டு 50 அடி தள்ளினா உட்காரலாம் அப்படின்னு நான் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் பூஜையிலே வந்து நான் கூட்டிட்டு போயிருந்தேன், பூஜையில வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிட்டு போயிருந்தேன், வந்து ஒரு சாங் எடுக்க கூட்டு போயிருந்தேன். அப்ப வந்து கிளாப்போட கொடுத்து நீ நம்பர் கொடு, ஏன்னா இந்த ஊர்ல நீ ஒன்னு தனியாக நான் நிறுத்திட்டேன், சின்ன பையன் வரேன், ஆனா நீ நம்பர் கொடுக்கலாம் அந்த வேலையை செய்யு சொல்லி நம்பர் கொடுக்க வச்சேன். நான் உள்ள நம்பர் எழுதி அப்ப நம்பர் கொடுக்கறது இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல, கிளாப்போர்ட்லாம் யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து நம்பர் கொடுக்க வச்சேன், அப்பதான் நான் சொன்னேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த நியர் பை 15 அடிக்குள்ள வந்தா வேலை செய்யறது தான் வரணும், இல்லாட்டி தூரமா தான் இருக்கணும், மீறி சேர் போட்டு உட்கார வந்தா 50 அடி தூரம் போயிடும். அங்க உட்காராங்க பாரு, ஆன்டி உட்காந்துட்டு இருக்காங்க பாரு, அங்க போய் உட்காந்துக்கோ, இங்க நிக்கிறதா நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம். ஸோ அதே மாதிரிதான் அவங்களோட அது வந்து ரொம்ப அட்வைஸாலாம் சொல்ல புரியுது, சும்மா போற போக்கல. மேபி உங்க கூட ஸ்பாட்டுக்கு வந்ததா அவருக்கும் அந்த இயக்குனர் ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இல்ல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் சின்ன வயசுல இருந்தே நிறைய ஷாட் பாத்தீங்களா? இப்ப அவர் இயக்கி பார்த்து பார்த்தேன், டிவி போட்டு காட்டினாங்க பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு முயற்சி பண்ணாங்க, அதை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் அதுக்கு ரிவ்யூ கொடுத்து நிறைய பேர் வந்து அதை வந்து பாராட்டும் போது ஒரு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷன் பார்க்கும்போது சந்தோஷமா தானே இருக்கும். அதுல சன் மட்டும் இல்ல, நிறைய பசங்க இருக்காங்க, அதுல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இயக்குனர் பார்த்து நம்ம சினிமாக்கு வரணுங்கிற ஆசை வந்தது, எந்த படம் பார்த்து சார் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மகா இது பயங்கரமாக நிறைய படங்கள் பார்த்து நம்ம விரும்பி தான் வந்தோம்.
ரொம்ப வந்து அந்த வயசுல கடலோர கவிதைகள்ன்ற படம் ரொம்ப எனக்கு பாசிச்சது. பரதராஜா சார், சத்யராஜ் சார் 16 வயதுல இருந்து சூப்பர் படம் தான் எல்லாமே, எவ்வளவு படங்கள் கடலோர கவிதைகள்ல. ஏன்னா ஒரு ஒரு முரட்டுத்தனமா ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு அந்த தாஸ் கேரக்டர் வந்து, சின்னப்ப தாஸ் கேரக்டர் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் வந்து ஆகுறது வந்து அவ்வளோ அழகா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக நம்மலாம் கூட கொஞ்சம் திருந்தணும்னு தோணியிருக்கும் அந்த காலத்தில். அப்படி ஒரு கேரக்டராக இருக்கும். மேபி அது சினிமாவுக்கு திருந்ததில் நான் ரொம்ப ரச்ச கேரக்டர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு வந்தது எதேச்சியாக தான் வந்தேன் நான். ஒரு இப்போ வந்து தெலுங்கு சினிமா எடுத்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அதிகம், ஒரு குடும்பமாக காட்டி வந்து படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் அதிகம், அதுக்கான ஆடியன்ஸும் வந்து அங்கே அதிகம் சொல்லலாம். மலையாள சினிமா கூட வந்து அப்படிதான், ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதே வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கம்மியாயிருச்சா? இல்லைங்க, இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். மேபி இன்றைக்கி வர டைரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தனி மனிதன் கதையாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ன தெரியல. நான் ஃபேமிலி ஓரியன்டட் விஷயங்கள் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆமா, நீங்க அயோத்தின்னு ஒரு படம், அது ஃபேமிலியே வேற மாதிரி இருக்கு. இப்போ நீ எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்து பேசலாம். இப்போ ஒரு படம் இப்போ நம்ம லேட்டஸ்டா பார்த்து ஒரு அயோத்தின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்த் இந்தியா ஃபேமிலி, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, தம்பி, தம்பி, அப்புறம் அந்த அப்பா வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு அப்பா, அது ஒரு குடும்பம் தான். அவங்க இங்க வரும்போது அந்த குடும்பம் எப்படி கடந்து கஷ்டப்படுதுன்ற ஒரு விஷயம். ஸோ விஷன் வந்து மாறலாம், பட் அம்மா அப்பான்றது இல்லாமல் வந்து பிறக்கவே முடியாது நம்ம. அப்போது அவங்க இல்லைன்னா கூட அவங்க இருந்திருப்பாங்கன்னு ஒரு கதையோட தான் இருக்கும். நீ லவ் டுடே எனக்கு ட்ரெண்டி சப்ஜெக்ட் தான், ஆனால் அம்மா கிட்ட தான் அவன் ஷேர் பண்ணுவான் எல்லா விஷயத்தையும். அந்த பையன் இந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட, அப்பா தான் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், இங்கே ஒரு குடும்பம் இருக்கும். ஸோ எங்கே நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணோன்னு பார்த்தா, நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா, ஆனால் அது எவ்வளோ மேஜர் ரோல் எடுத்துக்கிச்சு அந்த ஃபேமிலி அந்த கதையில் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இல்லாமல் இருக்க முடியாது. டேடா டோட்டலாகவே ஃபேமிலி படம் தான். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இந்த ட்ராமா தான் அதில் டேடாவில் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு படம் என்ன எடுத்துக்கலாம்? நீங்க ட்ரெண்டிங் படம் எல்லாமே பாத்துருவீங்க போலே சார். சோ நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே பாத்துருக்கீங்க. நான் ஆக்சுவலா வந்து நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் படம் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ண படம் தான் படம். ஆனால் எல்லா படமும் நான் இப்போ படம் இப்போ 26 ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள்லேருந்து ஆன் பண்ணிவிடுவேன் நான். அப்படியா? எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிடுவேன். முதல்ல சாரி சொல்லிட்டு நான் முதல்ல பார்க்கல, இந்த ரீசனால நான் பார்க்கல, வேலையில் இருந்துட்டேன். ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். அது ரொம்ப நல்ல பழக்கம் சார், அந்த பாராட்டுறது அப்படிங்கிறது. இது வந்து நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம பாராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் இங்கே இருக்கிற விஷய கொள்ளை வெளுத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இன்னும் நிறைய பேர் வந்து வந்து நல்லபடியாக பண்ணும். ஏன்னா நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவங்க அடுத்து நல்ல படம் எடுப்பாங்க. இப்போ நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பேசுகிறேன். நான் மண்டேலா டைரக்டர்லாம் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன். ஆமாம், மண்டேலா டெக்னீஷியன்ஸ் எல்லார்ட்டையும் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யோகி பாபுக்கும் அந்த அந்த ஹீரோயினுக்கும் ஒரு சாங் இருக்கும், அந்த ஒரு ஓட்டுக்கு நடுவில் இருந்தாலும் அந்த ஷார்ட் இருக்கும், அந்த தன ஏதோ நல்ல ஒரு ஃபோக் சாங் மாதிரி இருக்கும். நான் அழகாக அந்த மியூசிக் டைரக்டரே நான் 2 தடவை பேசியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த சாங்கு அப்படின்ட்டு. ஏன்னா பிடிச்சதுன்னா உடனே அவங்கள நமக்கு பிடிக்கணும்னு கூட கிடையாது. சில படங்கள் எனக்கு பிடிக்காம கூட இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எஃபர்ட் போட்டிருக்கிறது தெரியும், ஒரு நல்ல முயற்சி பண்ணது தெரியும், அதுக்கும் நான் பேசியிருக்கேன். எனக்கு வந்து என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி என்ன ரொம்ப பாதிச்சிருக்காது, ஆனால் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, இவ்வளோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லக்கூடாது, ஆனால் நான் இது மாதிரி நடந்தது எனக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, என்னோடய ஸ்டாண்டு வேறங்க இந்த படத்தில், ஆனால் மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறீங்க, சூப்பராக இருக்குது, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நான் கூட சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், இப்போ வந்து தியேட்டரில் வந்து வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ஹீரோடைய படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் வந்து தள்ளி போகும், இல்லாட்டினா வந்து கொஞ்சம் டிலேயாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து எப்படி இருக்குன்னா, மலையாள படம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா கூட நம்ம சினிமாவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ரிலீஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஏன்னா மஞ்சுவால் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ஆயிருச்சு, இப்போ வந்திருக்கிற ஃபகத்தோடைய ஆவேசம் வந்து 5 நாளில் 50 கோடி வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ மலையாள சினிமாவை பார்த்து தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் திரையரங்குகள் கிடைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரஞ்சித்தே வந்து சொல்லியிருந்தாரு அவருடைய லாஸ்ட் ரிலீஸ் படத்துல கூட, மஞ்சுவால் பாய்ஸ்க்கு எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஜியோ பேபிக்கு பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, எப்போதுமே அது வந்து மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கும். நம்ம படம் வந்து எந்திரன் வரும்போது இந்தியா ஃபுல்லா எந்திரன் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ணாத மணிசார் படங்கள் வந்து ஒன்று ஒன்று வந்து இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ லோகேஷோட படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது.
என்னோட சிங்கம் வந்து எல்லா ஏரியாவில் ஆனால் ஒரே நேர காலகட்டத்தில் பண்ணலை, வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி போய் ஒரே டைமில் வந்து தெலுங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்னொரு லாங்குவேஜ் படம் கூட நம்ம வந்து இப்போ ஓடிடி ஆஃப்டர் கோவிட் வந்து நம்ம நிறைய சேஞ்ச் இருக்குது. எல்லோரும் வந்து ஓடிடியில் படம் பார்த்து கற்றுக்கிட்டோம். வேறு படங்கள் பார்க்குறத நம்ம ஆடியன்ஸு நல்லா ரசனையாக பார்க்க கற்றுக்கிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல படம் எந்த லாங்குவேஜில் வந்தாலும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க இன்றைக்கி தயாராக இருக்கும். அது வந்து ஒரு ஆரோக்கியம். அதே மாதிரி நம்ம படங்களையும் பார்க்க தயாராக இருக்காங்க. இன்றைக்கி மற்ற லாங்குவேஜ் எல்லோரும் வந்து தமிழ் படம் என்ன எடுத்துகிட்ருக்காங்க, அது எப்படி வரப்போகுது, அது எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குற அந்த பார்வை வந்து நல்லா அதிகமாகிருக்கு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கன்னட சினிமா வரைக்கும் ஆஃப்டர் கேஜிஎஃப் அண்டு காந்தாரா வந்து நம்ம அங்கேயும் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, ஆ சார் சிவராஜ்குமார் சார் அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருடைய டெடிக்கேஷன்லேருந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாரும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவராஜ்குமார் சாரோடைய இது. ஸோ எல்லாத்தையும் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதே மாதிரி நம்ம படத்தையும் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வேறு லாங்குவேஜ்லேருந்துலாம் எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஏன்னா ஆக்ஷன் பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும், எமோஷன்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், இன்னும் ஏதோ ஒரு லவ் ஃபீலில் படம் பார்க்குறவங்களுக்கு ஏன்பா இப்படிலாம் வெட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். அதையும் நம்ம ஏற்றுக்கணும் சந்தோஷமாக. நல்லதே சொல்லும்போது ஏற்றுக்கும்போது அப்புறம் அவங்க வந்து ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லும்போது ஏற்றுக்கிறது தானே மனப்பக்கம். மொத்தத்தில் சினிமா ரசிக்கிறவங்க எந்த மொழியாக இருந்தாலும் அதை கடந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அப்படி தான் ஆயிடுச்சு. மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸுக்கு வந்து ஓடுறது வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறீங்களா, அது நம்ம நெக்ஸ்ட் டோர், நம்ம அண்ணன் தம்பிங்க பண்ணுற படம். ஸோ அது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். ஏன்னா அது நெக்ஸ்ட் டோர், நம்ம சொந்தக்காரங்க அவங்களாம். ஸோ எங்கேருந்தோ வந்து ஒரு ஹாலிவுட்டே வந்து கலக்கும்போது போன வாரம் முந்தின வாரம்லாம் காட்சி இல்லாத ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், அது பயங்கரமாக ஓடி இருக்கு. அது பாருங்க எனக்கு கூட ரீச் ஆகிருக்கு பாருங்க, பயங்கரமாக ஓடி இருக்கு. ஸோ அப்போது நம்ம படங்கள் ஓடுறது நமக்கு எவ்வளோ ஹாப்பி. நம்ம நம்ம நெக்ஸ்ட் டோர் படங்கள் ஓடுறது. ஸோ இப்போ சமீபத்தோடைய ட்ரெண்டிங் எதுன்னு பார்த்தா சங்கர் மகளோடைய திருமணம். ஸோ அவருடைய மாப்பிள்ளை வந்து அவர்கிட்ட, அதாவது சங்கர் சார் கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தப்ப, இல்லை இல்லை அவர் வந்து ஹரி கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் அப்படிங்கிற போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவரு, மிஸ்டர் கார்த்திக். கிட்டத்தட்ட வாடா போட இருந்தா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி க்ளோஸ், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அவரும் வெரி பிஸி பிஸ்னஸ் மேன், ஐடியில் வெரி ஓன் பிஸ்னஸ், யூஎஸில் வெல் செட்டில்டு அண்டு வெரி குட் கேரக்டர். என்ன மாதிரி கேரக்டர், என் கூட நிறைய ஒத்து போகிற கேரக்டர். அவங்க சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு, ஒரே சன்னு. ஸோ அவர் பிஸ்னஸில் இருக்காரு, நிறையா விஷயங்கள் அவருக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் வந்து ஒரு கலைத்துறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் உங்ககிட்ட வந்து அசஸ் பண்ணணும்னு கேட்கும் போது நான் உடனே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண சொன்னேன். ஒரு 2-3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணார், 4 மந்த்ஸ் கூட ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்பில் வந்து இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச ஸ்டேஜில் யூஎஸில் பிஸ்னஸ்க்காகவும் போகணுன்னு போனாங்களே, நான் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தே வச்சுருந்தேன். ஏன்னா யூஎஸ்லேருந்து வளர்ந்ததுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேணாம் தம்பி, நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா ஒர்க் பண்ணப்பில. ஸோ இப்போ வந்து என்னோட சன் மாதிரி, ஸோ இந்த மேரேஜை வந்து நான் ரொம்ப என்னோட சன்னோட மேரேஜ் மாதிரி எப்படி நிற்பனோ அதே மாதிரி இதுக்காக 3 நாள் ஒதுக்கியிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடைசியில் என்னால் ஒரு 3 மணி நேரம் தான் அங்கே நிற்க முடிஞ்சுது. இந்த 15th மேரேஜ் டேட் மட்டும் நான் ஃபுல்லாக மத்தியானம் வரைக்கும் கூடவே இருந்துட்டேன். ஏன்னா கார்த்தியோட ஃபேமிலியே என்னோட ஃபேமிலி மாதிரி, அவங்க சிஸ்டர்ஸு அம்மா எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ நான் என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணால், அது இல்லாமல் சங்கர் சார் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அவங்க ஃபேமிலி மேலே, நம்ம சங்கர் சார் மேலே. ஸோ அவங்க பொண்ணோட மேரேஜுங்கும் போது ஸோ நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பக்கமே, அதாவது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு ரெண்டுமே நாங்கள்ன்ற மாதிரி அந்த உணர்வோடவே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஒரு வெளி கெஸ்ட் மாதிரி அந்த கல்யாணத்தில் இல்லை. ஸோ கப்புள்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்னோட வாழ்த்துக்கள். சூப்பர். நீங்கள் சொல்கிறப்பயே அந்த மன நெகிழ்ச்சிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ ரத்னம் April 26 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அதை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து தெலுங்குலையும் அது ரிலீஸ்க்காக ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விஷயம் இருக்குது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது மட்டும்தான் சொல்லப்படும். அது நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். அண்ட் ஆக்ஷனு இந்த இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களால் ரோட்டில் நடக்கிறத தட்டி கேட்க முடியாத ஹீரோ தட்டி கேட்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதில் எவ்வளோ யதார்த்தம் இருக்குது, எவ்வளோ நியாயம் இருக்குன்றது மட்டும்தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். யதார்த்தமாகவும் நியாயமாகவும் தான் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க, அது கன்ஃபார்மாக இருக்கும். படத்தில் 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ஆனால் 8 வந்து கன்வின்சிங்காக இருக்கும், அது வந்து கேரண்டியாக சொல்கிறேன். மீறி கன்வின்சிங்காக இருக்கா இல்லைன்னா ஏதாவது கமெண்ட் அடிச்சிங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிறோம், அது வேறு விஷயம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கை இருக்குது, தைரியமாக வாங்க. 2.5 மணி நேரம் ஒரு சேசி ஸ்கிரிப்ட் பறக்க பறக்க இருக்கும், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
நன்றி. செம்மா சார், ஆக்சுவலி ஹரியை பிடிச்சவங்களுக்கு ஹரியோட படங்களும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஹரியோடைய படங்களை பிடிச்சவங்களுக்கு அவர் பேசுறதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லா படங்களும் வந்து சிவப்பு கம்பளத்தை வந்து இந்த மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை மற்றும் பிடி பிரேம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. கொடுக்கணும்னு சொல்றீங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் வந்து நம்ம எடுத்த படங்களை பற்றி எல்லாரும் பேசுறீங்க, அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு டானிக்கு. வேறு எதுவுமே சினிமா எடுக்கிறவங்க எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் படங்களை பற்றி, எங்களை பற்றி பேசுகிறத விட எங்கள் படங்களை பற்றி பேசுகிறது தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது எங்கே போனாலும் பேசுகிறீங்க. ஏதாவது படத்தை பப்ளிக்கோட பப்ளிக்காக போகும்போது அவங்க எடுத்து பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படமும் அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.